ஆஸ்திரேலியா என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், துடுப்பாட்டம், பந்து வீச்சு, களத்தடுப்பு என்று எல்லாவற்றிலுமே மிகச்சிறப்பாக இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஆஸ்திரேலிய அணியை பார்த்து எல்லா அணிகளும் பயந்து போயிருந்தார்கள். அப்படி அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக இருந்தது ஆஸ்திரேலியா. கில்கிறிஸ்ட், மேத்யூ ஹேடன் ஆரம்ப துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும், பந்து வீச்சாளர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய ஓய்வுக்கு பிறகு அந்த இடத்தை யார் சரியாக நிரப்புவார் என்று தேடி வந்த ஆஸ்திரேலியா டேவிட் வார்னரை கண்டெடுத்தது. தனது ஆக்ரோஷமான துடுப்பாட்டத்தினால் எல்லா பந்து வீச்சாளர்களையும் சிதறடைக்கின்றார். டெஸ்ட், 2020 ஒரு நாள் என்று மூன்று வகையிலும் ஒரு மிகச்சரியான துடுப்பாட்ட வீரராக வந்து சேர்ந்திருக்கிறார் டேவிட் வார்னர். ஆஸ்திரேலிய அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரர் தான் இந்த டேவிட் வார்னர். அவ்வப்போது பல பிரச்சனைகளில் இவர் சிக்கிக் கொண்டாலும் கூட ஒரு வீரராக அணிக்கு தேவையானவற்றை சரியான முறையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு மிகச்சரியான உதாரணம் தான் அண்மையில் இடம்பெற்று முடிந்திருந்த 20-20 உலக கிண்ண இறுதி போட்டி. உங்களுக்கு தெரியும், IPL போட்டிகள் என்று வந்தால் இவர் ஒரு அணித்தலைவராக சன்ரைசர்ஸ் பக்கம் கிண்ணத்தை வென்று கொடுத்த ஒரு அணித்தலைவர். ஆனால் இவருடைய அணித்தலைமை பறிக்கப்படுகிறது. கேன் வில்லியம்ஸனிடம் அணித்தலைமை பொறுப்பு செல்கிறது. இவர் ஆனாலும் அணியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 போட்டிகளுக்கு பிறகு அவர் அணியில் இருந்து ஊரம் கட்டப்படுகிறார். இவருடைய கதை முடிந்து விட்டது, இனி அவ்வளவும் தான், ஆஸ்திரேலிய அணியில் கூட இவருக்கு இடம் கிடைக்காது என்று பல பேச்சுக்கள், பல விமர்சனங்கள். அத்தனையும் இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் தகர்த்தெறிந்திருக்கிறார் டேவிட் வார்னர். இந்த உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் மொத்தமாக 7 போட்டிகளில் 289 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்களை குவித்த 2வது வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார். இதில் பாருங்கள், 3 அரைச்சதத்தினை குவித்திருக்கிறார். உலகமே எதிர்பார்த்த இறுதிப் போட்டியில் தன்னுடைய பங்கை மிகச்சரியாக வழங்கியிருக்கிறார். 38 பந்துகளில் 58 ஓட்டங்களை குவித்து அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய ஒரு புள்ளியாக மாறிப்போயிருக்கிறார். இப்போது வரைக்கும் 86 டெஸ்ட் போட்டிகளில் 7,311 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். இதில் 30 அரைச்சதங்கள், 24 சதங்களும் உள்ளடங்குகின்றன. 128 ஒரு நாள் போட்டிகளில் 5,455 ஓட்டங்களுக்கு வித்திருக்கிறார். இதில் 18 சதங்கள், 23 அரைச்சதங்களும் உள்ளடங்குகின்றன. 88 2020 ஆட்டங்களில் 2,554 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இதில் 1 சதம், 21 அரைச்சதங்களும் உள்ளடங்குகின்றன. நாங்கள் இப்போதே சொல்கின்றோம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், டிசம்பர் மாதம் இடம்பெறக்காதிருக்கின்ற ஆஷஸ் போட்டிகளில் டேவிட் வார்னர் மிகச்சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடுவார். அவர் இப்போது இருக்கின்ற இந்த உச்சபட்ச ஃபார்மில் ஆஷஸ் போட்டி வரை அவர் சென்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பங்களிப்பை, அதாவது ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய முழுமையான பங்களிப்பை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.